వెల్కమ్ టు సుభాష్ సరో సమయల్ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் குக்கரில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம இந்த ரெசிபியை வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரை வந்து நம்ம வச்சுட்டு அதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு கீ வந்து சேர்த்துக்கோங்க கீ வந்து மெல்ட் ஆகும்போதே நம்ம வந்து அது கூட கேஷ்யூ வந்து சேர்த்துக்கலாம் கேஷ்யூ வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் கூடவே கொஞ்சமாக முந்திரி பழம் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி பழம் வந்து நல்லா புரிஞ்சு வரும்போது நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இதே கீழேயே வந்து நீங்கள் ஒரு ஆனியனை வந்து வாக்கில் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஆனியனையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து வந்து எடுத்துக்கலாம் ஆனியனை இந்த மாதிரி கீழே நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம ரைஸ் கூட சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆனியன் வந்து சேர்க்குறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கலை அப்படின்னாலும் நம்ம ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாகவே வந்து இருக்கும் இதையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் மீதம் இருக்க கீ வந்து நம்ம கீ ரைஸ் செய்கிறதுக்கு போதுமான அளவில் வந்து இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அந்த கீ கூடவே ரெண்டு பிரியாணி இலை ஒரு மூணு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு இருந்து மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஸ்டார் அனிஸ் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் எல்லாமே சேர்ந்து போது நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எத்தனை கப்பு ரைஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து மூணு கப் ரைஸ் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கும் அடுத்ததாக வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக வெங்காயம் வதங்கும் நம்ம தேவையான அளவு அரிசி எடுத்து கழுகி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம மூணு கப்பு அரிசி வந்து எடுத்துருக்குறோம் இதை வந்து ஒரு ரெண்டு தண்ணி கழுகி வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பொதுவாக கீ ரைஸ் வந்து செய்யும்போது அரிசி வந்து குழையாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து வச்சு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து நான் மூணு கப்பு அரிசி வந்து சேர்த்துருக்குறேன் ஒரு டைம் அரிசியை நீங்கள் கிளறிட்டு கூடவே தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் மூணு கப்பு அரிசிக்கு நான் இன்றைக்கி வந்து நாலரை கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு அரை கப் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இந்த தயிர் வந்து சேர்க்கும்போது இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் நான் இன்னைக்கு கட்டி தயிர் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஒரு வேளை தண்ணியாக தயிர் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா அது கூட அந்த தண்ணியை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ஒரு கை அளவு கொத்தமல்லி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் தேவையான அளவு சால்ட்டு வந்து இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரில் மூடி வந்து போட்டுக்கோங்க ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததாக சிம்மில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து நம்ம கீ ரைஸ் ரெடி ஆகிருக்குது அரிசி வந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நீளமாக அழகாக வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிற ஆனியனையும் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துட்டு நீங்கள் வந்து பருமாறும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அழகான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்